மரணத்தை கோட்சார ரீதியாக எப்படி அறிவது மற்றும் தசாபக்தி ரீதியாக அறிவது எப்படி? மரணம் ஆயுளை பத்தி நிறைய சொல்லியாச்சு. மரணம் அப்படிங்கிறது மாரக மாரகாதிபதி, மாரகாதிபதி அட்டமாதிபதி பாதகாதிபதி, பாதக அஷ்டம மாரக அதிபதிகளின் தசாபுக்திகள்ல மரணம் நிகழும். லக்னாதிபதி அட்டமாதிபதி கோட்சாரத்துல பாபத்துவம் அடையும் போது, சனி ராகுவோடு அஸ்தம் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் அடையும் போது, சனி ராகுவோடு சேரும் பொழுது அங்கே கோட்சாரத்துல நடக்கும். இதுதாங்க மாரகம். அதாவது சரஸ்திர உபயராசிகளுக்கு மாரக அமைப்புகள் வேறு வேறாக சொல்லப்படுகிறது. சரராசிக்கு 2-7, சிரராசிக்கு 3-8, உபயராசிகளுக்கு 7-11. இந்த அமைப்புகளை புரிஞ்சுக்கங்க. மாரகாதிபதிகள் என்பவர்கள் கொள்வார்கள். அந்த கொள்வதிலும் சில அமைப்புகள்ல வித்தியாசங்கள் இருக்கின்றன, விதிவிலக்குகள் இருக்கின்றன. அந்த விதிவிலக்குகளுக்குள்ளும் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. இப்ப சமீபத்துல ஒரு வீடியோல கூட பேசியிருந்தேன், மிதுன லக்னத்திற்கு 2 அதிபதியாகிய சந்திரன் கொல்ல மாட்டான், 7 அதிபதியாகிய குருதான் கொள்வார். ஏனென்றால் மிதுன லக்ன புதனை தாய் சந்திரன் மகனாக நினைப்பதால் அது நடக்காதுன்னு சொன்னா கூட, சந்திர திசையில மிதுன லக்னத்துல பிறந்தவங்க இறந்தவங்களும் உண்டு. அந்தந்த இடத்தை பொருத்தி பார்க்கணும். சரராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மரண அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்புல சரராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு, சர லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு 2-7 மாரகாதிபதிகளாக வருவார்கள். சிரம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம், சிம்மம், ரிஷபம், சிம்மம் சிரராசிகள், ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிகராசியில பிறந்தவர்களுக்கு என்ன சொல்றேன், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த சிற ராசிகளில் பிறந்தவர்களுக்கு 3-8 மாரகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய தன்மையில வருவாங்க. இவங்கெல்லாம் மரணத்தை தடக்கூடியவர்கள். அதே போலவே உபய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு, மீனம், மிதுனம், கன்னி ஆகிய 4 உபய லக்னங்களுக்கு 7-11 மாரகாதிபதிகளாக வருகிறார்கள். அதே போலவே கேந்திர அதிபதிகள், அதாவது இந்த இவர்கள் பாதகாதிபதிகள் என்கின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது. 7-9 இந்த அமைப்புகளும், அதாவது உபய லக்னத்திற்கு 7 பாதகாதிபதி, 9 பாதகாதிபதி என்கின்ற அமைப்புல சிற லக்னங்களுக்கு 9 பாதகாதிபதி, சர லக்னங்களுக்கு 11 பாதகாதிபதி. இந்த பாதக அடிப்படையில ஒருவருடைய மாரக பாதக பாதக அஷ்டம 8 அஷ்டமாதிபதியுடைய தசாபுக்திகள்ல மரணம் நிகழும். இந்த இதை தவிர்த்து இவர்களோடு தொடர்பு கொண்டவர்களுடைய கிரகங்களின் தசைகள்ல மரணம் நிகழும். லக்னாதிபதி வலிமை இல்லாமல் இருந்து லக்னாதிபதி இந்த பாவகங்களோடு தொடர்பு கொள்ளும் போது லக்னாதிபதியின் தசையிலேயும் மரணம் நிகழும். லக்னாதிபதியே 8 போது அவனே கொள்வான். எல்லா கிரகங்களுக்கும் அந்த அமைப்பு இருக்கு. தசாபுக்தி அமைப்புகள்ல இதை மட்டும் சுருக்கமா புரிஞ்சுக்கோங்க. மாரக பாதக அமைப்புகள், அஷ்டம அமைப்புகள், பெரும்பாலான ஒரு மாதிரியான மரணங்கள், துர்மரணங்கள் பாதகாதிபதியின் தசையில் அஷ்டமாதிபதியின் புக்தியில், அஷ்டமாதிபதியின் தசையில் பாதகாதிபதியின் புக்தியில நடக்கிறத பெரும்பாலும் நான் பார்த்திருக்கிறேன். சற்று வயது கூடிய அமைப்புகள்ல நடக்கும்போது மாரகாதிபதியுடைய இந்த நுணுக்க வித்தியாசத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அடாடா இந்த கொஞ்ச வயசுல அவர் இறந்துட்டாரே அப்படின்ற அமைப்புகள் பாதகாதிபதியின் தசை அஷ்டமாதிபதியின் புக்தி, அஷ்டமாதிபதியின் தசை பாதகாதிபதி புக்தியில நடக்கும். விபத்து போன்ற இயல்புக்கு மீறிய மாறான மரணங்கள் இது போன்ற அமைப்புல நடக்கும். வயது, நோய் இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது அவருக்கு மாரகாதிபதிகள் என்று இப்போது நான் சொன்ன தசைகளின் அடிப்படையில அந்த மரணம் இருக்கும். அதே போலவே இன்னொன்றும் சொல்லிடலாம். இப்ப நீங்க கேட்டது கோட்சார ரீதியில லக்னாதிபதி அஷ்டமாதிபதி போன்ற தசாநாதன் போன்ற கிரகங்கள் பாபத்துவத்தை அடைந்திருக்கும் பொழுது இந்த அமைப்புலையும் நடக்கும். அதாவது 8, 6, 8, 12 இடங்களுடைய சம்பந்தம் நடக்கும் போது தசாநாதன் பாபத்துவமாக இருக்கிறது. லக்னத்தின் அடிப்படையில அஷ்டமாதிபதி பலவீனமாக இருப்பது, லக்னத்தின் அடிப்படையிலான லக்னாதிபதி ராசி கோட்சாரத்துல பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக கெடுபலன்கள் இருக்கும். சரியா? கும்பராசியில 18 இருக்கின்ற இதை கேட்கிறாரு. துவாதசி திதினு சொன்ன மாதிரி ஞாபகம், கும்பராசியில இருக்கிறாரா? கும்பராசியில சந்திரன் இருக்கிறார். எல்லாருக்கும் சந்திர அதியோகத்தை பத்தின ஒரு இது வந்துருச்சு, ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டது. கும்பத்துல சந்திரன் இருக்கிறார். கும்பத்தில் சந்திரன் இருக்கின்ற நிலைமையில, கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் இல்லையா,
இவர் வந்து என்ன சொல்றீங்க, துவாதசி திதியில இருக்கிறான்னு சொல்றீங்க. துவாதசி திதியில இருக்கிறான்னு சொன்னாலே கிட்டத்தட்ட அவர் ஒளி மிகுந்த தன்மையில தான் இருக்கிறான்னு அர்த்தம். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார் அப்படின்ற போது கண்டிப்பாக துவாதசி திதியில இருக்கிறார். இப்ப வந்து 6, 7, 8 எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, 180 டிகிரி அமைப்புல அவரை கணக்கு வச்சுக்கோங்க. ஜீரோல இருந்து அவருக்கு ஒரு 100 மார்க் போடணும்னா 120 டிகிரி வரைக்கும், 180 டிகிரி வரைக்கும் அவருக்கு. இப்ப நீங்க சொல்ற கிரகங்கள்லாம் இதுதான், துவாதசி அதை தாண்டிய அமைப்புல, அதாவது இந்த அமைப்புகள்ல அவர் கண்டிப்பா துவாதசி திதியில இருப்பாரு. அடுத்து இன்னும் 2 கட்டம் தாண்டும் போது அந்த திரையோதசி சதுர்தசி பௌர்ணமிக்கு வந்துருவார். இது முன்னாடி நான் போட்டிருந்த மாதிரி கண்ணியில் இருக்கலாம், ஒருவேளை துலாத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமை தான். இதை கொஞ்சம் உள்ளமா உள்ள பார்க்கணும். ஒளி பொருந்திய சந்திரன் தான் இருக்கும் டிகிரியிலிருந்து ஒரு 90 டிகிரி வியாபித்திருக்கின்ற, இந்த பக்கம் 45 டிகிரி அந்த பக்கம் 45 டிகிரின்றதை தாங்க சந்திர அதியோகம்னு சொல்றோம். அதற்குள் அடங்கி இருக்கின்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் டிகிரி வாய்ஸ் சொல்லணும். இதை இப்படி சொல்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு புரியலாம். சந்திரனுடைய நேர் பார்வையினை, அதாவது இங்கே 6, 7, 8 இந்த அமைப்புகள் அத்தனையும், இந்த 3 இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை அவர் வந்து நல்ல விதமாக அவர் சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் விதி. அதாவது சுக்கிரன், புதன், குரு, இதுதான் சந்திர அதியோகத்தின் மிகப்பெரிய உயர்நிலைத்தன்மை. இதுதான் இங்கே வளர்ப்புறையில அவர் கிட்டத்தட்ட துவாதசி திதி கிட்ட போய்கிட்டு இருக்கிறாரு. 12வது நாளுக்கு போயிட்டாரு. குருவின் சந்திரனுக்கு 6ல குரு இருக்கிறார், சந்திரனுக்கு 7ல புதன் இருக்கிறார், சந்திரனுக்கு 8ல சுக்கிரன் இருக்கிறார். இவர்கள் பாவத்துவமின்றி இருக்கின்ற நிலைமையில இந்த சந்திரனுடைய ஒளி அந்த 90 டிகிரி, இந்த துவாதசியில நான் சொன்ன மாதிரி 180 டிகிரியில் அவர் ஜீரோவிலிருந்து 180 டிகிரியில 100 மார்க் வாங்குகிறார் என்கின்ற போது நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. அவர் அதிலிருந்து 2 நாட்கள் குறைகிறார். 18வது டிகிரியில இருக்கிறார். அந்த 18வது டிகிரின்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கமெண்ட் போயிடுச்சு. அந்த 18வது டிகிரி 180வது புள்ளியிலிருந்து அந்த 18வது டிகிரி எத்தனை அளவுல இருக்கிறார்ன்றதை பார்த்து ஒரு அளவிற்கு நீங்கள் அப்படித்தானே நாங்களும் கணக்கு போடுறோம், நீங்களும் கணக்கு போடுங்க. என்ன கஷ்டம், ஒரேடியா நாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுமா? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கின்ற தொலை 180 டிகிரி. அந்த 180 டிகிரியில ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அவர் 100 மார்க் வாங்குறார். அப்ப நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கும்பத்தின் 18வது டிகிரியில அவர் கும்பத்துல 18வது டிகிரியில இருக்கிறார்ன்றத, 8வது டிகிரியில இருக்கிறார், அங்கே சூரியனுக்கும் அவருக்கும் உள்ள இடைவெளி என்ன அளவுக்கு இருக்கிறது, அப்போது அவருடைய இது வந்து ஏறத்தாழ 80 முதல் 90% அளவிற்கு ஒளித்திறனோடு இருப்பார். அங்கிருந்து அவர் 90 டிகிரி அளவிற்கு அந்த 18வது டிகிரியிலிருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுங்க. அந்த கோட்டிற்கு இந்த பக்கம் 45 டிகிரி, இந்த பக்கம் 45 டிகிரின்ற அளவுல அவருடைய ஒளித்தன்மை, சந்திர அதியோகத்துடைய தன்மையே அதுதான். அவர் இன்னும் 2 நாட்கள்ல பௌர்ணமியாக போறதுனால அந்த அமைப்பு இருக்கும். அந்த 45 டிகிரிக்குள் அவருடைய எத்தனை டிகிரிக்குள்ள அந்த 3 கிரகங்களும் இந்த 3 சுவர்களும் வருகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய நன்மை தீமைகள் இருக்கும். சந்திர அதியோகத்தை பற்றி ஏறப்பால நிறைய என்னுடைய ஃபாலோயர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமா இருக்குது. பலன்களை மாற்ற வல்லது, எண்களை மாற்ற வல்லது, மறைவு ஸ்தானங்களை மாற்ற வல்லது, ஒரு மனிதனை உயரத்திற்கு கொண்டு போக வைப்பது, ஆயினும் அந்த கிரகங்களுடைய தசை வரணும், அதான் ரொம்ப முக்கியம். சரியா, மிதுன லக்னத்தில் செவ்வாய், மிதுன லக்னத்துல செவ்வாயா, மிதுன லக்னத்தில் செவ்வாய் 11ல் ஆட்சி வர்க்கோத்தமம், மிதுன லக்னத்திற்கா மிதுன லக்னத்திலையா, ரெண்டா பாருங்க. மிதுன லக்னத்தில்னு சொல்றீங்க, மிதுன லக்னத்திற்கு, அதாவது இந்த அமைப்பு படி மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னத்தில் 11ல் செவ்வாய்னா ஒரு நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை, அதாவது மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் வந்து 11வது இடத்துல வர்க்கோத்தமம், இது வந்து இப்படி வந்துடும். அதாவது செவ்வாய் வந்து மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் 11ல் இருக்கிறார், வர்க்கோத்தமமா இருக்கிறார்னா அஸ்வினி 1வது பாகத்துல இருப்பார். இந்த 6க்கு 6வது இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அவர் வந்து 6வது இடத்தின் பலன்களை 20% 25% பெரும்பாலும் செய்ய மாட்டார். இங்க கூட ஏன் செய்யறாருன்னா 8வது பாவத்தை பாவர் பார்வையா தன்னுடைய வீட்டை பார்ப்பார். எப்பவுமே 6வது அதிபதி அந்த வீட்டிற்கு 6ல் மறைந்தால் பலன்கள், கெடுபலன்கள் குறையும். ஒரு அளவிற்கு சின்ன சின்ன வகையில தான் பலன் இருக்கும் அப்படிங்கறதான் உண்மை. மிதுன லக்னத்திற்கு 11வது இடத்தில் இவர் வந்து ஆட்சி வர்க்கோத்தமம் அப்படிங்கிற நிலைமையில இப்படிப்பட்ட பலன்கள். கேது எங்கே இருக்கிறார், வர்க்கோத்தமம்னாலே அஸ்வினி 1வது பாகத்துல இருக்கிறார், அஸ்வினி 1வது பாதம் கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆயினும் 6வது அதிபதியோட அமைப்பு இருக்கும் இல்லையா, பொதுவா செவ்வாய் பாவர் தான் இல்லையா, அப்ப இங்க என்ன பண்ணுவாரு, 11வது வீடு வலுக்கிறது, 11வது வீடு செவ்வாயின் இருப்பால் பலவீனமாகிறது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். செவ்வாய் எங்க இருந்தாலும் அதை கெடுப்பார், கால் பங்கு சுபத்துவம் பண்ணுவார்.
கேந்திர கோணங்கள் இருக்கிறவங்க கூடுதலாக கிடைப்பார்கள். 11 இடம் எப்பொழுதுமே நல்ல இடமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்கே மிகப்பெரிய தீமைகள் இருக்காது. இதே நேரத்தில் குரு சுக்கரனுடைய தொடர்புகள் இப்போ இவருக்கு இருக்கும்போது மிகுந்த நன்மைகள் இருக்கும். குரு சுக்கரனுடைய தொடர்புகள் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த இடத்த பாத்துக்கங்க. இதே மிதன லக்னத்திற்கு 11 இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, சுக்கரனோடு இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், சகோதர லாபம், அண்ணன் அக்காள்கள் அந்த திசையில, செவ்வாய் திசையில சகோதர லாபம், உங்களுடைய அண்ணன் அக்காள்கள் நன்றாக இருப்பது, உங்களுக்கு உதவி செய்வது, நீங்கள் அண்ணன் அக்காள்களுக்கு உதவி செய்வது, சகோதர மேன்மை, செவ்வாயின் காரகத்துவங்களான மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் போன்ற அத்தனை நிலைமைகளையும் ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இந்த 11 இடத்துல இருக்கும். எங்கே சுற்றி எங்கே வந்தீங்கனாலும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புக்கு தான் வந்தோம்னு நீங்க, எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புக்கு தான் வர முடியும். அப்படி வந்தா தான் உங்களுக்கு இந்த அமைப்பு. இதே செவ்வாய் இப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, ராகுவுடன் சேர்ந்து சனியின் 3 பார்வையில் இருக்கிறார், பரிவர்த்தனையிலையும் வந்துடுவாரு, அல்லது சனியத்துக்கு வேற எங்கேயாவது போடுங்க. சனி 10 பார்வையாக பார்க்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், 11 இடத்து செவ்வாயாக இருந்தாலும் கெடுபலன்களை செய்வார், அங்கே ஆட்சியாக இருக்கிறார், வர்க்கோத்தமமாக இருக்கிறார், எதுவுமே நடக்காது. அண்ணன் அக்காள்கள், சகோதர விரயம், சகோதரனால் விரயம், மூத்தவர்களிடம் கெட்ட பேரு, அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பியோட சண்டை சச்சரவு, எல்லா விதமான சகோதர விரோதம், சகோதர தீமைகளை செய்து அதன் மூலமாகவும் அவருடைய காரகத்துவ அமைப்புகளையும் 6-11 அமைப்புகளை அப்படியே வலுவா செய்வார், கெடுதல்களை செய்வார், அவ்வளவுதான். இதற்கடுத்து நீங்கள் வேறு வகையாகவும் இதை நீங்க புரிஞ்சுக்கலாம், சரியா? அதாவது ஆதிபத்திய காரக ரீதியில புரிஞ்சுக்கலாம்.